வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ராஜாதிராஜனுடைய முன்னாடி இலங்கை போரை பார்த்துருந்தோம். இப்போ சாளுக்கியரோட நடத்திய போரை பார்க்கலாம். கலிங்கத்து பரணியில் கூறப்படும் ராஜாதிராஜனோட புகழ் எப்படி சொல்கிறாங்கன்னா, கிரீடத்தில் சொல்லப்படும் வெற்றி இந்த காம்பிளி ஜெயஸ்தம்பம், அதாவது கொப்பம் போரை ஜெயிச்சு அங்கே காம்பிளிங்கிற இடத்துல ஜெயஸ்தம்பத்தை நடுறார். சோழர்களோட தொடர்ந்து போர் புரிஞ்ச ஒரே அரசு சாளுக்கிய அரசு தான். அதாவது ஒருத்தவங்களை ஜெயிச்சு இன்னொருத்தவங்க தங்கள் புகழந்தை வந்து அந்த எல்லை தனத்தில் வந்து விஸ்தரித்த கதை தான் இது சொல்லப்படுது. அதாவது சோழ மன்னன் சாளுக்கியனை தோக்கடிப்பான், சாளுக்கியன் வந்து சோழர்களை தோக்கடிக்கிற மாதிரியே இது காலப்போக்கில் நடந்துக்கிட்டே இருக்குது. இது இரண்டு மாமன்னர்களும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனையும் நடந்திருக்கு. சாளுக்கியரோட மன்னனாக இருந்த சோமேஸ்வரன் அப்போ முடி சுற்றினார், அதாவது ராஜாதிராஜ சோழன் காலத்தில். வேங்கி என்பது இந்த இரு மன்னர்களின் நடுவில் சிக்கி கொண்ட ஒரு தேசமாக இருந்தது. வேங்கிங்கிறது பொதுவாக இந்த கர்நாடக பகுதியிலையும் மகாராஷ்டிரா பகுதியிலையும் இருந்தது. இது சாளுக்கியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. பின்னால் சோழர்கள் அதை தங்க கட்டுப்பாட்டில் வச்சாங்க. ஏன் அப்படின்னா, வேங்கியின் சரித்திரம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஏனெனில் குலத்துங்கனின் கதையின் பிறப்பிடம் அதுதான். ஏன்னா குலத்துங்க சோழனோட அப்பா பேர் ராஜராஜ நரேந்திரன், அவன் ஒரு சாளுக்கிய அரசன். இந்த சாளுக்கிய அரசனே வந்து சோழர்கள் கட்டுப்பட்டு தான் இருந்தான். பின்னால் அவன் செஞ்ச ஆட்டம்லாம் வந்து நம்ம இன்னொரு தனிப்பதியில் குலத்துங்க சோழனோட வரலாற்றில் நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு ராஜாதிராஜனை பார்ப்போம். அடுத்து கிருஷ்ணை நதி, இப்போ இருக்க கிருஷ்ணா நதியில் வந்து கரைதனில் ஒரு போர் நடக்குது. இது பரணியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு கழுகு வந்து மிகவும் உயர்ந்த அளவில் பறக்கிறோம், தன்னால் புவிதனில் நடக்கின்ற எதையும் காண முடியுங்கிற இருமாப்பில் பறந்துட்டுருக்கு. அப்போது ஒரு குன்று திடுமென ஒரு இடத்தில் முளைந்திருந்ததை கண்டு யாது அந்த குன்று என தெரிந்து கொள்ளும் பொருட்டு உயர பறந்ததான். ஒரு குன்று மாதிரி ஒன்று பெருசாக இருந்து தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உயரமாக பறக்கணும் அப்படின்னு சொல்லி உயரமாக பறந்த மாதிரி இந்த பரணியில், அதாவது கலிங்கத்து பரணி சொல்லப்படுது, கொப்பத்து பரணின்னு சொல்லப்படுது. கழுகிற்கு அந்த குன்றின் முதலும் தெரியவில்லை, முடியவும் தெரியவில்லை. இன்னும் சற்று உயர தெரிந்த போது பறந்தபோது அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அது கிருஷ்ணை நதிக்கரைன்னு, அதாவது நதிக்கரை ஓரம். அங்கே நிகழ்ந்த போரினால், அதாவது கொப்பத்து போரை சொல்கிறாங்க, இறந்த வீரர்களின் உடல் தான் அந்த திடீர் குன்றின் காரணம் என்பதை புரிந்தது. தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற இருமாப்பில் இருந்த கழுகிற்கு புரிந்தது அங்கே நடந்திருக்கக்கூடிய போரினை பற்றி. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்து சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் நடந்திருக்குங்கிறது தான் இந்த பரணி வந்து இப்படி ஒரு தெளிவான போக்கில் நமக்கு வந்து சொல்கிறாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து மாதாண்ட நாயகன் வானக்கோவரேன் அப்படிங்கிறது தான் தளபதியாக இருந்தார் ராஜாதிராஜன் காலத்தில். அவர் தான் வெற்றிகரமாக வெற்றி தேவியினை தன் பக்கம் கொண்டு சாளுக்கியர்களோட தலைநகரமாக பிறந்த கல்யாணி, இப்போ மகாராஷ்டிரா பகுதியில் இருக்குது என்னும் நகரத்தினை கொளுத்தி தன் வெற்றிதனை ஜெயஸ்தம்பம் கொண்டு நிறுவினான். இந்த போருக்கு பின்னாடி வானக்கோவரையன் வந்து இறக்குற நேரத்தில் வேண்டுகோளுக்கு இணங்க சக்கரவர்த்தியாக மகுடம் சூடி கொண்டார் ராஜாதிராஜன். அதாவது இவர் சொன்ன பிறகு தான் வந்து ராஜாதிராஜன் மன்னர் ஆகிறார். இப்போரினில் வானக்கோவரையன் இறைமை எய்தினான், அதாவது போரில் மரணிக்கிற தருவாயில் கேட்குறாரு, நீங்கள் வந்து அரசனாக பதவி ஏற்றுக்கோங்க, பேரரசராக பதவி ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி உனக்காக நீ இவ்வளோ பெரிய தியாகம் எங்களுக்காக செஞ்சுருக்குன்னு சொல்லி பதவி ஏற்றுக்கிற ஒரு நல்ல உள்ளம் தான் ராஜாதிராஜன். இரண்டாம் சாளுக்கிய போர், இதுதான் உண்மையான கொப்பத்து போர். சோமேஸ்வரன் தோத்ததுக்கு பிறகு அவரோட மகன் ஆகவ மன்னன், இவன் தான் கொப்பத்து ஆகவ மன்னன் பேர், இவன் பதவிக்கு வரான் சாளுக்கிய பதவிக்கு. எல்லைப்புறத்தில் இந்த சோழர்களை துரத்தி அடிக்கிறான். இந்த காலத்தில் தான் இலங்கையினையும் போர் நடக்குது. விக்ரமபாகு, அங்கே நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், விக்ரமபாகுவோட மரணத்துக்கு பிறகு அவனுடைய மகன் வரான். இந்த சமயத்தில் வந்து சாளுக்கியர்களோடையும் போர் செஞ்சிட்ருக்காரு ராஜாதிராஜன். இதில் ஒரு பெரிய தோல்வி, பெரிய இது என்னென்னா, இந்த நேரத்தில் அவருடைய மகனும் இறந்திருப்பார், அதாவது ராஜமகேந்திர சோழன்கிற அந்த மகனும் ஒரே மகனையும் இந்த போர்லேயே இறக்க விட்டுருவார். தன் மகனை இழந்திருந்த ராஜாதிராஜன் அவருடைய இரண்டாவது முதல் தம்பியான இரண்டாம் ராஜேந்திரனை இளவரசன் அறிவிக்கிறார். அதாவது தம்பி உடையான் படை கஞ்சான், தம்பிகள் உடையான் படையெடுக்க அஞ்சுவான்னு சொல்லுவாங்க. இரண்டு தம்பிகளான இரண்டாம் ராஜேந்திரனையும் வீரராஜேந்திர சோழனையும் போரிற்கு செல்ல அவங்க தயாராக இருக்கும்போது, இல்லை இல்லை, நீங்கள் சோழ தேசத்தில் இருந்து இலங்கை மீதும் பாண்டிய தேசம் மீதும் கண்ணாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தனக்கு பின்னாடி தான் இறந்து போயிட்டோன்னா எனக்கு பின்னாடி சோழ சாம்ராஜ்யத்தை பார்க்க ரெண்டு பேர் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் நான் கொப்பத்து போகிற பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் அழகாக சோழ தேசத்துலேயே உட்காந்து போங்கன்னு சொல்லி சோழ சாம்ராஜ்யம் மேலே அவ்வளோ ஒரு மதிப்பு வச்சுருந்தார். அவர் ஒரு பேரரசர், அவர் நினச்சிருந்தா நான் அவர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் சோழ சாம்ராஜ்யம் எவ்வளோ முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு, சரி நமக்கு பின்னாடி நம்ம தம்பிகள் தான் இந்த சாம்ராஜ்யத்தை பார்த்துக்கணும், அதனால் வந்து இது அவங்கள்ட்ட விடணுங்கிறதுக்காக தான், அவங்களோட உயிர் முக்கியங்கிறதுனால தான் சோழ தேசத்துலேயே விடுறார். ராஜாதிராஜனை படை வீட்டில் இருக்க சொல்லி ரெண்டு தம்பிகளும் சொல்கிறாங்க, அப்போ நீ படைவீடின் பின்னால் இருப்பதால் நம்மை பின்னால் இருந்து சாளுக்கியர்கள் தாக்க முயலும்போது
நீதான் அவர்களது முதல் குறியாய் இருப்பாய், உன்னை ஆபத்து எப்போதும் சூழ்ந்திருக்கும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இரண்டாம் ராஜேந்திரனும் வீரராஜேந்திர சோழனும் அந்த போர்க்களத்துக்கு வந்தாங்கன்னா ராஜாதிராஜனை விட்டுட்டு இரண்டாம் ராஜேந்திரனை தான் கொல்ல பார்ப்பாங்க. ஏன்னா இரண்டாம் ராஜேந்திரனையும் வீரராஜேந்திர சோழனையும் கொண்டுட்டா சோழர்களுக்கு வாரிசு இல்லாமல் போயிடும். அந்த காரணத்தினால தான் தன்னுடைய தம்பிகளான ரெண்டு பேரையுமே போர்க்களத்துக்கு வர விடாமல் சோழ தேசத்தில் ரெண்டு பேரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதை படை வீட்டில் மாதாண்ட நாயகன் பராந்தகன் அப்படிங்கிறவர் தான் தளபதியாக இருக்கார். போரோட திட்டத்தை சொல்கிறபடி ராஜாதிராஜன் விருப்பம் போலே நிகழ்ந்தது போர். பராந்தகனிடம் தோற்றான் ஜெயசிம்மன் என்னும் ஆகவமல்லன் தளபதி. ஆகவமல்லனோட தளபதி பேர் ஜெயசிம்மன், வேங்கியின் மன்னன். ராஜநரேந்திரன் சோழர்களின் யானைப்படை தினைக்கையாண்டும் இவன் தான் குலத்தொங்க சோழனோட அப்பா ராஜராஜ நரேந்திரன். வெற்றி தேவதை ராஜாதிராஜனின் வீரவாளினையும் அவன் கரங்களை பிடித்திருந்ததால் சூது செய்தனர் சாளுக்கியர். இந்த சூது என்ன செஞ்சாங்க, எப்படி மாமன்னர் இறந்து போனார், அதன் பிறகு இரண்டாம் ராஜேந்திரன் எப்படி அந்த போரை முடித்தாருங்கிறது அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.